ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, டெக்ஸ் ஆரஞ்ச் சிரப் இல்லைனா டெக்ஸ் ஆரஞ்ச் டேப்லெட் இதனுடைய பயன்கள் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் இதை பயன்படுத்துகிறாங்க, இதில் அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, இதை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் இதை பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, உடம்புல போதுமான அளவுக்கு ரத்தம் இல்லாமல் ரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இரும்பு சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, விட்டமின் B12 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, போதுமான அளவுக்கு இரும்பு சத்து அயன் சத்து இல்லாமல் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மருந்தை டாக்டர்ஸ் கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கணையம், வயிறு மற்றும் குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யவும் இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க, RBCன்னு சொல்லக்கூடிய அந்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மருந்தை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உடம்பில் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து, மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து, விட்டமின்ஸ், அப்புறம் தாது பொருட்கள், இது எல்லாமே பற்றாக்குறை இருப்பவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து அதை சரி செய்கிறாங்க. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தை வந்துட்டு பருவம் அடைவதற்கும், பருவம் அடைந்தவங்க ரத்த சோகையால் அனிமையால் பாதிக்கப்பட்டு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறது, இரெகுலர் பீரியட்ஸ், மாதவிடாய் வந்துட்டு ஒழுங்காக வராமல் தள்ளி தள்ளி வருவதை சரி பண்ணுவதற்கும் இந்த மருந்தை டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிஞ்சுப்போம். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ஆல்கஹால் குடிப்பவருங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ், தாய்ப்பால் கொடுக்குறவங்க, அப்புறம் ஃபோலிக் ஆசிடை தனியாக சாப்பிட்றவங்க, விட்டமின் D12 மாத்திரையை தனியாக சாப்பிட்றவங்க, அது மட்டும் இல்லாமல் நரம்பு மற்றும் ஈரல் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அலர்ஜிக் ரியாக்ஷனால் பாதிக்கப்பட்டவங்க, இல்லை மற்ற வேறு ஏதாவது உணவு பழக்கத்தில் மாற்றம் இருப்பவங்க, இவங்க எல்லாருமே மருந்து எடுத்ததுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மருந்தை நீங்கள் தானாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனால் உங்களுக்கு பல அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சிவியராகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மருந்து எடுத்துக்கோங்க. அடுத்து, இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். குமட்டல், வாந்தி, வயிறு வலி, மன அழுத்தம், மோஷன் போகும்போது கருப்பு கலரில் மோஷன் வெளியேறுவது, அரிப்பு, குழப்பமான மனநிலை, நுரையீரல வீக்கம், வயிற்றுப்போக்கு, பசியற்ற நிலை, குமட்டல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், எரிச்சலூட்டும் தன்மை, ஓவரான ஆக்டிவிட்டி, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது, அதே மாதிரி உடல் முழுக்க வீக்கம் ஏற்படுவது, இதயத்தினுடைய செயல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருப்பது, நீங்கள் ஏதாவது சாப்பிடும்போது வாயில் கசப்பான ஒரு சுவை ஏற்படுவது, இல்லை கெட்ட சுவை வந்துட்டு உங்களுக்கு தெரிவது, அஜீரண கோளாறு, இல்லை வேறு ஏதாவது வயிற்றில் வலி, இல்லை வயிற்றில் வந்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இவை எல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு அயன் டேப்லெட், ஒரு அயன் சிரப்பு என்பதனால மாற்று மருந்து நீங்களாக எடுத்துக்காதீங்க, டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள், சைடு எஃபெக்ட் என்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.